தெளிதரும் இந்த சிவநீர் பருகில் ஒளி தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றில்லை வலியுறும் எட்டில் மனமும் ஒடுங்கும் களியுறும் காயம் கனகமதாமே. நம்மளுடைய காயம் வந்து பொன்வண்ணமாக மாறும் அப்படிங்கிறாரு. களியுறும் காயம் கனகம மனம் வந்து எந்நேரம் என்னாலும் இன்பமே துன்பமில்லை. இந்த அருள் அனுபவத்தை பெற்றால் என்னாலும் இன்பம். களியுறும் காயம் கனகமதாம் நம் காயம் பொன்வண்ணமாக மாறும். தெளிதரும் இந்த சிறுநீர் பருகில் ஒளி தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றில்லை. இந்த சிவநீருக்கு ஓராண்டுக்கு நம்ம இந்த பயிற்சி இந்த சிறுநீர் இந்த நீரை பருகுதங்களுக்கு சில சித்த வைத்தியத்தில் சில முறைகள் சொல்லியிருக்கிறாங்க. சில ரொம்ப தீராத நோய் இந்த HIV அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் கேன்சர், இது மாதிரி சில ரொம்ப வினைப்பதிவுகள் அதிகமான கொடூர தாக்குதலுக்கு உள்ளான நோயாளிகளுக்கு இதை குடித்து வந்தால் அவர்கள் குணம் பெற்று வாரார்கள். அதை நான் நடைமுறையில் பார்த்துருக்குறேன். தெளிதரும் இந்த சிவநீர் பருகில் ஒளி தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றில்லை. ஒரு வருஷம் இடையீடு இல்லாமல் சாப்பிட்டா ஊனம் ஒன்றில்லை. அதை எப்படி சாப்பிடணும்னா முதல் நீரையும் விட்டுறணும், கடைசி நீரையும் விட்டுறணும், இடையில் உண்டான நீரை அதை பருகி சாப்பிடணும். கூடுமானவரை புளி காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த உணவு எடுக்கும்போது. அப்புறம் இப்படி சில நோன்புகள் விரதங்கள் அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஒளி தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றில்லை வலியுறும் எட்டில் மனமும் ஒடுங்குமே. எட்டாண்டு இதை சாப்பிட்டோன்னா மன ஒடுக்கம் ஏற்படும். அப்போ மனம் வந்து எவ்வளோ வலிமையானதுன்னு பாருங்கள். எட்டு வருஷ காலம் இந்த சிவநீர் பருகினா எட்டாண்டு கால பிறகு மனம் ஒடுங்கும் அப்படிங்கிறாரு. களியுறும் காயம் கனகமதாமே, மனம் இந்த காயம் களிப்புற்று பொன் வண்ணமாக மாறும் அப்படிங்கிறார். நூறும் இலகும் நுகரும் சிவத்தி நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள் தேரில் இதனை தெளி உச்சி கப்பிடின் மாறும் இதற்கு மறுமயிராமே. இந்த சிறுநீர் பருகி வந்தவங்க தன்னுடைய உடம்பை வேறு விதத்திலையும் பாதுகாக்கணும். பால், வேப்பங்குட்டை, நெல்லிக்காய், கஸ்தூரி மஞ்சள், இது மாதிரி பல பொருட்களை இடித்து அரைச்சி பாலோடு கலந்து எண்ணெயாக காய்ச்சி அதை வந்து வாரத்துக்கு இருமுறை மூன்று முறை குடிக்கணும். இல்லாட்டி உடல் அதிகமான சூடுபடுத்திக்கும், உடலில் படை நோய் வரும். இது சாப்பிட்றவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், அவங்களுக்கு தோல் நோயெல்லாம் வந்திருக்கு. இது ஏன்னா இது உப்பு தண்ணி, அந்த உப்பு தண்ணியை மீண்டும் பருகிறோம். அது பருகும்போது அதை சுத்திகரம் பண்ணாமல் பருகணும்னா அதற்கான எதிர்வினையாக நம்ம உடம்பில் இதெல்லாம் ஏற்படும். அதுக்கு இவர் சொல்கிறாரு, நூறும் மிளகும் நுகரும் சிவத்தி நீர். இந்த சிவத்தின் நீரை நாம் பருகினால் நூறும் இதை நாம் உட்கொண்டு வந்தோமானால் இலகும் நம் சரீரம் வந்து மென்மையாகி கொண்டே வரும். மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள், இதை அனுபவிச்சுக்கிட்டு வரவங்களுக்கு வேறு மருந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. தேரில் இதனை தெளி உச்சி கப்பிடின், இந்த உச்சிக்குள்ளே உச்சியில் அரைக்கி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா மாறும் இதற்கு மறுமயிராமே. உங்களுடைய முடியெல்லாம் கருப்பாக மாறி நீங்கள் வந்து என்றும் இளமையோடு இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.